ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாட்ச் செய்ய தேவையான பொருட்களை நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஆ காய்ஸ், டெம்ப்ளேட்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸை தனித்தனியாக வெட்டி ஒரு தின் கார்ட்போர்டில் ஃபெவிகாலத்தை ஒட்டிடலாம். ஒட்டி வச்ச எல்லா பீஸையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்சோட ஸ்ட்ராப்பை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இதேமாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ண போகிறோம். ஜி பூம்பா டிஷ், எப்படி இங்கே மேஜிக்கு. ஓகே, இந்த பீஸ் எடுத்து சைடில் மட்டும் லைட்டாக மடித்து விடணும். எப்படி மடிக்கலான்னு பாருங்கள். சென்டர்லேயே மடிக்கலன்னு கேட்டிங்கன்னா வாட்சோட மெக்கானிசம் அங்கே தான் வைக்க போகிறோம். அதனால் வளைஞ்சு நெழிஞ்சிருந்தால் மெக்கானிசம் சரியாக நிற்காது. வளர்த்து விட்டதுக்கப்புறம் இந்த நாலு கர்வான ஷேப் எடுத்து அங்கே நாலு நாலு கார்னரில் ஒட்டி விட்ருங்க. இப்போ இந்த குட்டி ஸ்கொயர் பீஸை கரெக்டாக அந்த சென்டரில் ரெண்டு ஹோலும் மீட் ஆகிற மாதிரி வச்சு அதை சுற்றி ட்ரேஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு டூத் பிக் எடுத்து நான் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி, ட்ரேஸ் இல்லை மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணுற கட்டர் எடுத்து ஸ்லைட்டாக ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சு ஒரு பள்ளம் மாதிரி உருவாக்குங்க. உருவாக்கிட்டு அது ஃபெவிகால் வச்சு ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து ஒட்டிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கார்ட்போர்ட் பீஸை சேர்த்து வச்சு ஒட்டினது. இதை பார்த்திங்கன்னா லைனுக்கு நேராக ஒட்டி விட்ருங்க. இந்த ரெண்டு பீஸ் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, இந்த டூத் பிக்கோட இருக்க இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆக வைக்கும். அங்கே எங்கே சைடாக மூவ் ஆகாமல் தடுக்கும். இப்போ இதை ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த சர்க்கிள் பீஸ் எடுத்து வச்சுருங்க. அதோட இந்த நீட்டமான ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துருங்க. இது நல்லா கையை வச்சு நல்லா சுருட்டி வச்சுருங்க. சுருட்டிட்டு இந்த சர்க்கிள் பீஸை சுற்றி இது ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா அந்த ஹோலுக்கு நேராக ஒட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வாட்சோட டாப்பை மூட வேண்டியதுதான். ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு சைடை மட்டும் ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டியாச்சா? அடுத்து இந்த கேப் வழியாக இந்த பீஸ் எடுத்து உள்ளே சொருக்கி விட்டுருங்க. இந்த ஓட்ட வழியாக டூத் பிக் வெளியே வரணும். அப்புறமா தான் அதை ஒட்டணும். அடுத்து வாட்சோட பாட்டம் பீஸை செய்ய போகிறோம். இப்போ வாட்ச் உங்கள் கைக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பர், செம்மையாக ஃபிட் ஆகுது. வாங்க பெயிண்ட் அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரே பெயிண்ட் அடிக்க போகிறோம். க்ரேக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கையும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். ஏன்னா கிரே பெயிண்ட் இல்லை. பெயிண்ட் அடிக்கும் போது வாத்தோட சைடில் மட்டும் அடிச்சு விடுங்க, ஃபுல்லாக அடிச்சு விட்றாதீங்க. ஓகேவா? கைஸ் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அடிக்கும் போது எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு, இப்போ லைட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வாட்சோட இன்டர்ஃபேஸை செய்ய போகிறோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஏழின்லாம் தெரியும். அதுக்கு இந்த பீஸ் எடுத்து நல்லா ரவுண்டாக சுருட்டி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள் பீஸோட ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த பீஸை பார்த்திங்கன்னா இன்னும் சின்னதாக சுருட்டி விட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸுக்கு அப்புறம் இந்த ரவுண்டு ரிங் பீஸ் ஓட்ட போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்னதாகவே சுருட்டி விட்டு விட்டுக்கலாம். ஓகே,
சுருக்கமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணி ஒரு ஓட்டையை போடுங்க. இப்போ நம்ம அந்த சிலிண்டருக்குள்ளே இருந்த அந்த டூத்பேக்கை வெளியே எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக ஒரு பேப்பர் எடுத்து அதை ரோல் மாதிரி சுற்றி விட போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கு குத்தி நல்லா ஸ்ட்ராங்காக்கிடுங்க. இப்போ இன்னொரு டூத்பிக் எடுத்து இந்த இடத்துல வச்சு நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதை மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பிசி ரெடி பண்ணுங்கள். என்னடா வர வர கமெண்ட்ரி மொக்கையாக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காமெடி அமைய மாட்டேதுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி, இனிமேல் ஒரு வீடியோஸ்லாம் உங்கள் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நல்ல கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டூத்பிக் பீஸ் எடுத்து நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி ஓட்டி விட்ருங்க. ஒட்டினதுக்கப்புறம் இந்த சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்து ரெண்டு டூத் பீக்லையும் மாட்டி விட்ருங்க. இப்போ இந்த சின்ன ரெக்டாங்குலர் பீஸை அந்த பேரலோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்க டூத் பிக்கை ஹாஃப் சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்ட போகிறோம். வெட்டியாச்சா? இப்போ சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸை எடுத்து மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. இப்போ அந்த பேரலை வாட்சுக்குள்ளே வச்சு டூத் பிக் வச்சுட்டு எடுத்து லாக் பண்ணி தள்ளி விட்டால் மேலே வந்துடும். அவ்வளோதான் நம்ம மெக்கானிசம். ஓகே காய்ஸ், இந்த ரிங் பீஸ் எடுத்து மேலே ஒட்டி விட்டுடலாம். அடுத்ததாக இன்டர்ஃபேஸோட முக்கியமான பகுதி, அதாங்க ஏலியன்ஸ். அதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம மேலே விட்டுற இந்த பீஸுக்கு மட்டும் பிளாக் பெயிண்ட் அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் கிரே கலரில் பெயிண்ட் அடித்து நீட்டமாக ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ரெடி பண்ணுவீங்க. இதை வந்து நம்ம முன்னாடியே செஞ்சு வச்ச அந்த சர்க்கிள் பீஸை சுற்றி ஒட்டி வச்சுருங்க இந்த மாதிரி. அவ்வளோதான் காய்ஸ், ஏழு இன்டர்ஃபேஸோட மெக்கானிசம் இவ்வளோ தான். எவ்வளோ சிம்பிளில் வெளியில் தெரிகிறது ஒரு ரூபம், ஆனால் உள்ளே தெரிகிறது பல ரூபங்கள். அடுத்து இந்த குட்டி குட்டி க்ரீன் பட்டன்லாம் செய்ய போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஸ் வச்சு பண்ணது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பெயிண்ட் அடித்து இதில் ஒட்ட வேண்டியது தான். இனிமேல் வர்றது எல்லாமே வாட்சில் சேர்க்க வேண்டிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். அடுத்து இந்த பெரிய கூகுள் ஏயை பட்டன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வாட்சோட மெக்கானிசம் நான் கிளியராக காட்டுறேன். எப்படின்னா ஏலியன் இன்டர்ஃபேஸை கீழே தள்ளி விட்டு அந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸ் கீழே வருமா, அதை டூத் பிக் வச்சு கீழே இழுத்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள தள்ளனா இன்டர்ஃபேஸ் மேலே வந்துடும். இப்போ உங்கள் வாட்சை கையில் மாட்டிட்டு கெத்தாக சுற்றுறதுக்கு வெல்க்ரோ யூஸ் பண்ண போகிறோம். வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் மட்டும் தான் ஒட்ட போகிறோம். ஏன் எனக்கு ஒன்றத்தில் பாருங்கள். அடுத்து இந்த ஒயிட் டியூப்ஸை செய்ய போகிறோம். இதை எதாச்சும் செய்யறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டு வச்சு தான், ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டு. இதை அதை நல்லா சுருட்டி உங்கள் வாட்சுக்கு ஏற்ற அளவில் எடுத்து ஒட்டிக்கோங்க.
நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டாஸ்க்கு. இதில் நான் காட்டுற அஞ்சாவது ஏலியனோட நேம் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் போகிற பக்கம் அந்த மணியை எடுத்து விட்டு போயிடுங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.